ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜி ஹெச். ஆந்திராவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்கு. இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னு தெரில. அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, விசாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு ஆந்திராவில். அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை வந்து பிறக்குது. பிறந்ததை அடுத்து திஸ் பேபிஸ் டெத், அந்த குழந்தை வந்து இறந்து போகுது. இறந்து போனதை அடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. அதெடுத்து ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து ஸ்கூட்டியில் அந்த குழந்தையோட பாடியை எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் 120 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்கூட்டிலே வந்து பார்த்தோன்னா கொண்டு போயிருக்காங்க. பாடியை, இறந்து போன ஒரு குழந்தையோட பாடியை ஸ்கூட்டியில் கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து அவங்க பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது இந்த இடத்துல அவங்க கன்ஃபார்மே ஆச்சு. இவங்க சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா இப்போ வெளியே இந்த அவுட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டோம், ஆனால் எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணித்தரல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி சாட்டில் வந்து பார்த்தோன்னா அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ்க்காண்டி அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளாட்டியும் அவங்க வந்து யாருன்னா, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் வந்து பார்த்தோன்னா கிளம்பி போயிட்டாங்க. குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ளாட்டி அவங்க பண்ணுறக்குள்ளாட்டியுமே இவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லாமே வந்து பார்த்தோன்னா யாருக்கிட்டையுமே சொல்லலை, அங்கே இருந்தவங்கட்டையும் சொல்லலை. அதை தாண்டி முக்கியமாக ஹாஸ்பிட்டல்லேயே அவங்க சொல்லாமல் வந்து பார்த்தோன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க வந்து இந்த இங்கே வெட்டி கிளம்புனதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா கால் பண்ணி சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா அவங்க ரோட்டில் போயிட்டு இருந்த இடத்துல அங்கேருந்து பாதியில் வந்து கனெக்ட் ஆகி அந்த குழந்தைய வந்து பார்த்தோன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஊர் கொண்டு போய் சேர்த்துருந்துருக்காங்க, சொந்த ஊருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்கூட்டியில் கிளம்புனது வந்து எங்கே போனாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து குழந்தைய வந்து பார்த்தோம்னா கொண்டு போயிடலாம், அவங்களோட பாடி குழந்தையோட பாடி வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டுருந்துருக்காங்க. அதடுத்து அவங்க பண்ணித்தரதுக்குள்ளே இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பவமே நடந்துருச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா அவங்க சொந்த ஊர் கொண்டு போகிறதுக்காண்டி அவங்க ஸ்கூட்டியில் வந்து பார்த்தோன்னா குழந்தைய வந்து பாடியை வச்சுட்டு அவங்க கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் வந்து ஆந்திராவில் நடந்திருக்கு. எனிவேஸ், என்றைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. அது எப்படி சொல்கிறது, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டோம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஆம்புலன்ஸ் இஷ்யூ ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு இனோவா கார் வந்து ஆம்புலன்ஸ் போகவே விடாமல் வந்து பார்த்தோன்னா, பின்னாடி வந்துருக்கிற ஆம்புலன்ஸ் வந்து போகவே விடாமல் முன்னாடியே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா போயிட்டே இருந்தாங்க. எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வழியை விடல ஆம்புலன்ஸுக்கு. இவங்க வேமா போனால் ஆம்புலன்ஸ் வேமா போனால் அதை கூட என்ன வேமா போகிறாங்க, அவங்க சைடு கூட வாங்க முடியாத அளவுக்கு, ஓவர் டேக்கே பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இது இப்போ ரீசெண்ட் டைமில் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 or 2 weeks தான் இருக்கும். அந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போட்டிருப்போம். அதை அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் ஐக்கால லிங்க் தரேன். தாண்டி டெலிவிஷன் சொல்லி நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனிவேஸ், நம்ம சேனல் பார்த்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டன் இருக்கும், அதே மாதிரி கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறைய விஷயம் தெரியும்னா நம்ம உங்கள்கிட்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் கான்சிடென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த மீட் பண்ணலாம். பை.